வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான டீக்கு போடக்கூடிய ஒரு மூலிகை. இது என்ன மூலிகைன்னா லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் நம்ம போட்டு குடிக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுது. நம்மளுடைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா, நிறைய மூலிகைகளுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதுவும் நிறையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை, நிறையா சாப்பிடணும்னு அவசியமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாவே போதும், பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை. இந்த லெமன் கிராஸ் பாருங்கள், இப்படி புல் மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், இப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இந்த சைஸ் மட்டும் ஒரு டீக்கு போட்டிங்கன்னா போதும். சும்மா அப்படி கிள்ளி டீக்குள்ளே போட்டு அப்படியே கொதிக்க வச்சு ஒரு பிளாக் டீ குடிச்சிங்கன்னா போதும். இல்லை க்ரீன் டீ குடிக்கலாம், நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பால் டீ தான் குடிப்பீங்கன்னா கூட அதுக்குள்ளே கூட இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தூள் போட்டு நார்மலாக நம்ம டீ போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க கழிவை வெளியேற்றும். கழிவை ஏன் வெளியேற்றணும் அப்படின்னா, நம்ம உடம்புல சேரக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு நிறைய பெரிய பெரிய வியாதிகள் வர்றதுக்கு காரணம். சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நமக்கு உடம்புல கழிவுகள் அதிகமாக இருந்தால் தான் வரும். இது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை எடுத்துக்கும்போது, இப்போ பிரிட்டன் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல ப்ரெஷர், நம்ம உடம்பு டென்ஷன், மன அமைதி இல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகும்லையா சில சமயங்களில், அதெல்லாம் நார்மலுக்கு வருது. நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இந்த லெமன் கிராஸ் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மையும் இந்த லெமன் கிராஸ் நம்ம சாப்பிடும்போது இருக்குது. இது நீங்கள் நிறையாலாம் சேர்த்துக்கூடாது, சும்மா கொஞ்சமாக எடுத்து வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் டீ குடிச்சிங்கன்னா போதும். அதுக்காக நம்ம வந்து அரைச்சலாக குடிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி குடித்தோம்னாவே போதும். நம்ம நாட்டு மூலிகைகளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பவர்னு பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுது. அதனால் இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போயிடும், நம்மளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இது வளர்க்குறக்கு எவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனக்கெடவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு நீங்கள் வாங்கி ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா போதும். ஏதாவது ஒரு தொட்டியில், இல்லை வேஸ்ட்டு டப்பாவில், 20 லிட்டர் கேனில், எதில் வேணால் வைக்கலாம், தரையில், எங்கே வேணால் வைக்கலாம். வச்சு நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். வளர வளர ஒரு சின்ன பீஸ் மட்டும் வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரே ஒரு டைம், இப்போ மார்னிங் டீ குடிப்பீங்கன்னா மார்னிங் அல்லது ஈவினிங் டீ குடிப்பீங்கன்னா ஈவினிங், அப்படி ஏதோ ஒரு டைம் போதும். இது வந்து லைட்டாக பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் டீ போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க கழிவுகள் வெளியாகி நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு சால்வ் ஆகும். அதனால் இந்த லெமன் கிராஸை அவசியமாக உங்களுடைய உடம்புல சேர்த்துக்குங்க, ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். உங்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூலிகைகளினுடைய பயனை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் நோய் வந்ததுக்கப்புறம் அவஸ்தப்படுறத, அது வரக்கு முன்னாலே நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால் இந்த லெமன் கிராஸ் கண்டிப்பாக எல்லாருமே உபயோகப்படுத்துங்க. வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம போய் கடையில் அந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம். ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு விட்டிங்கன்னா கூட போதும், இது அருமையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.